ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சௌபிஸ் கிச்சன். இன்னைக்கு சௌபிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ராஜ்மா கிரேவி போட்டிருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற விதமாக ஒரு கிரேவி பண்ண போறேன். இது வந்து ஒரு புலாவுக்கோ, ஒரு ஜீரக சாதத்துக்கோ, தேங்காய் பால் சாதத்துக்கோ இது மேட்சிங்காக இருக்கும். இப்போ அந்த கிரேவிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜ்மாவை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சோண்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு வச்சாச்சு. பன்னீர், நம்ம வீட்டில் இருந்த பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி பன்னீரை, இதுக்கு தேவையான பட்டரும் இருக்குது நம்மள்ட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 4 அரைஞ்சி வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு பெரிய தக்காளியாக 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான என்னென்ன மசாலாஸ் பார்த்திங்கன்னா, மஞ்சப்பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னா மசாலா இருக்கு இல்லைங்களா, சோலை மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்னா மசாலா பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம இது சமைக்கும் போதே சால்ட் சேர்த்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்ண காயட்டும் நல்லா. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் நல்லா பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பட்டை லவங்கம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான பட்டை லவங்கம், கிராம்பு, அன்னாச்சி முக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இது கூட ஜீரகம் சேர்த்தா சூப்பராக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆனியன் நல்லா செவந்து வரட்டும். நல்லா ஆனியன் வதங்கினாதான் நம்மளோட கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி தான், அதனால் வெங்காயம் தக்காளியை எந்த அளவுக்கு நம்மளால் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அந்த ராஜ்மாவை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு இன்ச் பண்ணி வச்சிடலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராஜ்மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்ச் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்மளோட பேஸே வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான், அதனால் அதை நல்லா வதக்கிட்டோன்னா நம்மளோட கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கும். நல்லா வதங்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு காஷ்யூவும் கொஞ்சம் கசகசாவும் எடுத்து ஒரு 1/2 hour ஊற போட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் ஊற்ற போகிறதில்ல, அதனால் இந்த பேஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது நம்ம கிரேவி வந்து நல்லா ரிச்னஸ்ஸாக கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனால், 1/2 ஸ்பூன் வந்து சோலை மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம்.
இதெல்லாம்மே இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அந்த மசாலாஸ்லாம் போட்டவனே செம வாசனை வருது நீங்க கண்டிப்பா இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு சப்பாத்திக்கு இருந்தாலும் சரி நீங்க ஒரு ghee ரைஸ் பண்ணிட்டு ghee ரைஸ் ஓ ஜீரா ரைஸ் ஓ இல்ல கோக்கனட் ரைஸ் எந்த ரைஸ்க்கு மே மேட்ச் ஆகும் இது இந்த கிரேவி சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் நான்க்கு சூப்பரா இருக்கும் நல்லா இந்த மசாலாஸ்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் चपाती यूस नार्मल वाटर यूस ना मसाला वदंगी पच मिगका और पच मिगका टम्लर तनी ऊतिक ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான salt சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்கூப் salt சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ராஜ்மா வேக வைக்கும்போதே ராஜ்மா வேக வைக்கும்போதே நம்ம வந்து அதுல கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால ஒரு 1/4 ஸ்கூப் வந்த 1/4 ஸ்கூப் போட்டுறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதி வரட்டும் எனக்கு பாத்தீங்கன்னா ராஜ்மா நல்லாவே வெந்துருச்சு அதனால நான் கொஞ்சம் கொதி வந்த உடனே போடலாம் இப்ப நல்லா கொதி வந்துட்டே இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிகட்டி வச்சிருந்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம் राजमा से ना कल ना कल उप करेक्टा पांग सपोज देवना पच मिगकों आड पाँ वाय तीबद पच मिगक आड पाक अब स्टेज पाती वो पेपर कूड़ी आड पाँ को राजमा नम्बर कुरे कुर अरेस्ट वादा கொஞ்சம் ராஜ்மா எடுத்து இந்த மாதிரி கொரகொரன்னு அரைக்கும் போது நமக்கு கிரேவி கரெக்ட்டா டெக்ஸ்சர் கரெக்ட்டா இருக்கும் இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த மிளகாய் தூள் ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் போட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணிலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வச்சிருந்த பனீர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க பனீரை வந்து பட்டர்ல ஃப்ரை பண்ணி போடுறதனால போடலாம் அப்படி இல்லனா அப்படியே போட்டுக்கோங்க பனீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் சூப்பரா இருக்கு அந்த கிரேவி நல்லா 2 நிமிஷம் அப்படியே அந்த பனீர்லாம் வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா பனீர்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ராஜ்மா கொஞ்சமா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ண போறோம் கொஞ்சோண்டு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போடும்போது நல்ல கிரேவிக்கு வந்து அது டெக்ஸ்சர் கொடுக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் கொஞ்சமா மிக்ஸில தண்ணி ஊத்தி அதையும் கலந்து ஊத்திடலாம் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் انا ராஜ்மாலாம் போட்டுறோம் இல்லையா
இந்த டைம்ல நம்ம 1/2 hour ஊற வச்ச முந்திரியும் கசகசாவும் இருக்கு அத நம்ம எடுத்துட்டு போய் கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துறோம்லாம் நல்லா பாருங்க எண்ணெய்லாம் நல்லா மிதந்துட்டு வருது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டிஷ்க்கு கருவேப்பிலை எல்லாம் போடணும் அவசியம் இல்ல கொத்தமல்லி மட்டும் லாஸ்டா போட்டுக்கலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க காஷ்யூவும் கசகசாவும் அரைச்சு வச்சிருந்தீங்களே அந்த பேஸ்ட் எடுத்து அதல ஊத்திடலாம் நல்லா க்ரீமியான ஒரு காஷ்யூ பேஸ்டா கிடைக்கும் நமக்கு நல்லா கசகசா கூட சேர்க்கும்போது நம்மளோட டேஸ்ட் இன்னும் இன்கிரீஸ் ஆகும் ஆனா மிக்ஸில கொஞ்சம் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் மிக்ஸில கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லீங்களா அதையும் அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு டெக்ஸ்சரா கிடைச்சிருக்கங்களா சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிரலாம் அந்த முந்திரி பேஸ்ட் ஊத்துறோம் இல்லீங்களா அதுல இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம் நீங்க இது கூட லாஸ்டா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்றதனால ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு எதுமே ஆட் பண்ணல நம்ம சிம்பிளா ஒரு ராஜ்மா பன்னீர் வச்சு ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொத்தமல்லி தழை போட்டு நல்ல க்ரீமியான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க எல்லாரும் உங்க வீட்ல பாராட்டுவாங்க ஓகே फ्रेंड्स இந்த டிஷ் வேற பாத்திரத்துல உங்களுக்கு மாத்திட்டு காட்றேன் ஓகே फ्रेंड्स நம்மளோட சூப்பரான ராஜ்மா பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சூடா இருக்கும்போதே மேலே கொஞ்சோண்டு பட்டர் போட்டிங்கன்னா அப்படியே மெல்ட் பண்ணி நம்ம சர்வ் பண்றதுக்கு சூப்பரா அட்டகாசமா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ் வந்து நல்லா மேட்ச் ஆகிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா புலாவ் ரைஸ்க்கு கோகனட் ரைஸ் ஜீரா ரைஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி ரொட்டி இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் ஓகே பை நான் இன்னைக்கு எது கூட இந்த சைட் டிஷ் சாப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா நல்லா கம கமன்னு ஒரு ஜீரா ரைஸ் கூட தான் சாப்பிட போறேன் நல்லா சூப்பரான ஒரு ஜீரா ரைஸ் கூட இன்னைக்கு வந்து ஜீரா ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லா சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்